స్టెల్లా ఒక యాక్సిడెంట్ స్టెల్లా యాక్సిడెంట్ பண்ணவங்க அதே மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் பண்ண போறாங்க சிவ 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 எக்காரணத்தை கொண்டோ கடந்த கொலை அவனுக்கு தெரியவே கூடாது வணக்கம் மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கு வணக்கம் இது உண்மை மேடை பேச்சல்ல இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம் ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை கவுண்டமணி அண்ணனுக்கும் பாகிராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும் சிங்கக்குட்டிக்கும் தெரியும் அது இங்கே நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான காரணம் ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் செய்த பழைய தொழில் அதெல்லாம் விட்டுட்டேங்க நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படிம்பாங்க வேலனையா அவர்கள் பொறுப்பும் பதவியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிட்ரோலில் நடிப்பின் மேல் இருக்கும் காதல் என்றால் எங்கள் கூடலாம் வந்து நடித்தார் அவர் வந்திருக்க வேண்டியதில்லை ஏன்னா எம்ஜிஆர் தோளில் கை போட்டார் அப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் அவருக்கு பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு இங்கே வந்தார் அதுதான் இப்போ போட்டு காட்டினாங்க அந்த காட்சிகள் அந்த உறவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம் அவருடன் நடிக்காதவர்கள் இளைஞர் கூட்டத்தில் சிலர் இருப்பார்கள் எங்களுக்கு அந்த மனிதரை தெரியும் முக்கியமாக அந்த மனிதர் பெற்ற பிள்ளையை தெரியும் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நல்ல பிள்ளை கிடைத்திருப்பது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அம்மா அப்படின்னு சொன்னேன் நான் அவங்களும் ஆமோதித்தார்கள் சந்தோஷமாக மரியாதைக்காக சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் பெருமிதத்தோடு செய்தார்கள் இதில் முக்கியமாக இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கியிருக்கிறார் அதை பார்த்து மகிழும் பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்புக்கு நன்றி கணேஷ் அவர்களுக்கு இந்த அரங்கம் திரைப்பட ஷூட்டிங் அரங்கமாக இருந்தபோது பல காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றன அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு சங்கே முழங்கு என்று நினைக்கிறேன் அந்த படத்துக்கான பாடல்கள் நான் ஏன் பிறந்தன் படத்திற்கான பாடல்கள் இந்த அரங்கத்தில் எடுக்கப்பட்ட ஞாபகம் எனக்கு நான் அப்போ டான்ஸ் அசிஸ்டண்ட் என் மனசில் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன் நடுவில் போஸ்டர்லாம் போட்டு பெரிய நடிகன்னு சொல்கிறாங்க என்னாலேயே நம்ப முடியல சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்கள் அனைவரும் நல்வாழ்க்கைக்காக அவர் செய்யும் இந்த நல்ல தினத்தில் அவர் செய்யும் இந்த பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது அவர் சொன்னது போல் நீங்கள் யாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு இலவச சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் முக்கியமாக சகோதரர் கணேஷ் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அனைவரின் ஆரோக்கியத்தையும் நாங்கள் காப்பதற்காக எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்று சொல்வார்கள் அந்த கேள்வி எங்கள் மனதினும் எழும் அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து கரகோஷம் எழுப்ப வேண்டும்
அவை மரியாதைக்கு சற்றே புறம்பானது என்றாலும் எங்களுக்கு சென்சார் நடந்து நடக்க தயார் பண்ணணும். பிரிண்ட்டை அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குடும்ப வேலை, அதனால் இங்கே வராமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். மறுபடியும் அங்கே போனோம். இந்த அவை என்னை மன்னிக்க வேண்டும். ஸோ எழுதும் போதே எஸ்கே சார் மைண்டில் வச்சு. ஆமாம், இந்த கேரக்டரைசேஷனே ஒரு மாதிரி ஃபன்னான ஒருத்தன், அவன் இருந்தாலே ஜாலியாக அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான். இந்த படத்தில் வந்து தம்மு தண்ணி ஒரு வல்கரான விஷயங்கள் இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். இந்த கதை சொல்லி முடித்தோன்னே அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. இந்த படமும் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்.